இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டையில் நுழைவு டிக்கெட் வாங்கியாச்சு. ஃபாரினர்ஸ்க்கு 300 இந்தியன்ஸ்க்கு 25 வாங்குறாங்க. வாங்க உள்ளே போகலாம். டிஜிட்டலாக இதுதான் அதோடய கேட்டு, அதாவது என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க. இப்போ நம்ம நேராக உள்ளே போகிறோம், வாங்க பார்க்கலாம் டிஜிட்டலாக. எப்போதும் போல தான் எல்லா கோட்டையிலையும் பார்த்திங்கன்னா அகலி இருக்கும். சேம் இந்த அகலியும் பார்த்திங்கன்னா அதேமாதிரியே இருக்குது. பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், அகலி இருக்குது சுற்றி. இதுதான் என்ட்ரன்ஸ். எப்பயும் போல் டைரெக்டாக கேட்டு தெரியாது, எப்படி சுற்றி வந்தாலும் அந்த அகலியே இருக்கும். அகலியிலேருந்து டைரெக்டாக உள்ளே போக முடியாது, 4-5 டேர்ன் பண்ணி அப்புறம் தான் உள்ளே போக முடியும். அது மாதிரி தான் இருக்குது. வாங்க அந்த அமைப்பை பார்க்கலாம். இப்போ வந்தாச்சு. வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து அடுத்த என்ட்ரன்ஸில் உள்ளே வந்துட்டோம். வந்த உடனே இருக்குது, இல்லை டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் முடிச்சுட்டு அடுத்து என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். வந்து பார்த்து கேட்டு இதை தாண்டி வந்தாச்சு. இதுதான் உங்களுக்கு அதோ தெரியுதா ராஜகோபுரம், அதுக்கு தான் போகிறோம். இப்போ அடுத்த டேர்னிங் தாண்டி இதில் வந்துட்டுருக்கோம். அப்போது மிந்த சிலைகள் சிற்பங்கள் அந்தமாரி இதெல்லாம் கொஞ்சம் என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க பார்வைக்காக. அப்புறம் அந்தமாரி தேவையான பொருட்கள்லாம் உள்ளே லாக் பண்ணி அந்த ரூமுக்குள்ள வச்சுட்டாங்க. அடுத்து லாஸ்ட் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட், மெயினை க்ளோஸ் பண்ணிட்டா இது வழியாக பூந்து அப்படி உள்ளே வந்துடலாம். அந்த மாதிரியான எக்ஸிட்டு அவ்வளோதான் வந்தாச்சு கார்டன். இதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்த ஸ்டெப் ஒன்று நான் பார்க்கலாம், வாங்க. இதுதான் கண்காணிப்பு கோபுரம் உள்ள. இது கண்காணிப்பு மேடை, பீரங்கி அந்த மாதிரி இடம்லாம் இருந்து மொத்தம் மேன் பவர் இங்கே நின்று விசிட் பண்ணுற இடம். அடுத்த என்ட்ரன்ஸ் இது பார்த்தீங்கன்னா முகல் டைப்பில் தான் சின்ன சின்ன ஆட்சிகள் இருக்கும். அதாவது முஸ்லீம் மன்னர்களும் இதில் ஆண்டிருக்காங்க, சுல்தான் சொல்லக்கூடியவங்களாம். அது மாதிரி வாங்க இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்போம். பாருங்கள் கிட்டத்தட்ட இதை கட்டி எத்தனை நூற்றாண்டுகள் ஆகுது. அதில் பார்டரில் பாருங்கள் குருவிங்க இருக்கிற மாதிரி இதை பாருங்கள், ஃபுல்லாக குருவிங்களாகவே வச்சுருக்காங்க. எத்தனை 200-300 வருடங்களுக்கு முன்பே எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. ஃபுல்லாக குருவி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மஹால், அதாவது ராஜகோபுரம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க பார்ப்போம். மதுரை நாயக்கர் மஹால் மாதிரியே இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்டேஜி, சுற்றி தண்ணி நிற்கிற மாதிரி. அந்த ராஜகோபுரத்தை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, மேலே போக முடியாது. இதுதான் செஞ்சிக்கு ஃபேமஸான அந்த ராஜகோபுரம். இதில் இப்போ போகிறதுக்கு அலோடு இல்லை, ஏற்கனவே 2 விழுந்து இறந்துட்டதுனால தடை செஞ்சிட்டாங்க. நம்ம இப்போ பார்க்குறதுனா ராஜகோபுரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மஹால் ஒரே மாதிரி அப்படியே ஸ்ட்ரெச்சர் இருக்குது. இது ஒரு எக்ஸிட் இருக்குது அவ்வளோதான், மற்ற எல்லா பகுதியும் மூடப்பட்டிருக்கு. எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் மாதிரி 2-3 பாதைகளும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராஜகோபுரத்தில் அடிவாரம் வந்தாச்சு. இதுதான் அந்த அடிவாரம். இதுக்கு கீழே எப்படி இருக்குது மண்டபம் ஹால் மாரி. இதில் மேலே போகிறதுக்கு சுற்றி ஸ்டெப்ஸ் இருக்கும், தெரியுதா? வாங்க போகலாம். வந்தாச்சு. சுற்றி 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 போயிட்டு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரத்தோட உச்சிக்கு வந்துட்டோம். அது மசூதி தெரியுது உங்களுக்கு. அந்த என்ட்ரன்ஸ், 2வது என்ட்ரன்ஸ், 3வது என்ட்ரன்ஸ் முடிஞ்சு வந்தாச்சு. மேலே வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 ஃப்ளோர் இருக்கக்கூடிய உயரத்தில் அந்த கோபுரம். இது மூலிமா அந்த மொத்த செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ராஜ தர்பார் மேடை. மேலே ராஜகோபுரத்தை விசிட் பண்ணிட்டு எல்லையும் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தால் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். இல்லை ஆலமரம் ஃபேமிலியாக இருக்கிறது உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு திரும்ப அப்படியே கண்டினியூவாக கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், அதுதான் வெடிமருந்து கிடங்கு. இந்த பக்கம் பெரிய பில்டிங்காக தெரிஞ்சு பாருங்கள், இதுதான் வெடிமருந்து கிடங்கு.
அந்தாண்ட பயிற்சி கூடம், அதுக்கு பின்னாடி அந்தாண்ட இருக்கு, அதை அப்படியே பார்க்கலாம் கண்டிப்பாக. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த யானைங்களுக்கு குதிரைகளுக்கெல்லாம் தண்ணி வைக்கக்கூடிய இடம். இதுதான் யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் தண்ணி காட்டக்கூடிய இடம் சொன்னால. இதுதான் பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது, இங்கே ஒரு இதோ இந்த அண்டர் கிரவுண்டில் பூந்து கீழே வந்தோம்னா அப்படி கீழே வெளியில் வந்துடலாம். அதேமாரி அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விலங்கு, அதாவது யானைகள்லாம் அதில் தான் பூந்து வரும். அந்த பக்கம் கல்லுங்களாக இருக்குது, அப்படியே வந்து யானை குதிரையெல்லாம் இங்கே குளிக்க வச்சுருவாங்க. தண்ணி குப்பாட்டுறது மக்கள் பயன்படுத்துறதுன்றது எல்லா ஒர்க்குக்குமே பயன்படுத்தியிருக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். இது பார்த்திங்கன்னா உடல் பயிற்சி கூடம். இது வந்து செம்ம ஹைட் இருக்குது, குறைஞ்சது ஒரு 60 அடி உயரம் இருக்கும். அருமையாக இருக்குது. எக்கோ கேட்குதுன்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறது. நல்லா ப்ளைனான ஹாலாக இருக்குது, நல்லா இருக்குது, பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. சவுருலாம் குறைஞ்சது 3 அடி சவுருலேருந்து 4 அடி சவுராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள், இதெல்லாம் அழிஞ்சிருச்சு. அந்த காலத்திலே இருந்து அழிஞ்சு மண்ணால் மூடப்பட்டு இது நோண்டப்பட்டிருக்கு. திரும்ப நோண்டி இது இங்கே ஒரு பில்டிங் இருந்ததே கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே தான் இதை பார்த்திங்கன்னா, இது ஒரு இது ஒரு மன்னர் உட்கார்ற பீடம் மட்டும் இருக்குது. பட் ஆனால் இது என்னன்னு தெரியல, ஃபுல்லாக இடிஞ்சு போச்சு. இடிஞ்சதை திரும்ப ரெனுவல் பண்ணி நோண்டி அதோட தர போட்டு ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க. இது கலர் பெயிண்டிங்லாம் இருக்குது பாருங்கள், அந்த இடம் ஆரஞ்சு கலர்த்தது அந்த மாதிரி இருந்துச்சுக்கு. பட் எல்லாத்தையும் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு வழக்கம் போல். அந்த பில்லர்ஸ்லாம் நிற்கிது பாருங்கள், இதெல்லாம் இடிஞ்சு தரமட்டமாக இருக்குது. இதுதான் தர்பார் ஹால் மாரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூட அட்வான்ஸ் காலத்தில் பார்க்குற மாரி இந்த இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். சூப்பராக ஸ்டெப் கட் பண்ணி கட் பண்ணி காணிக்கல்லே கட் பண்ணி எவ்வளோ சூப்பராக அடிச்சு ட்ரை பண்ணி செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதை பாருங்கள் தெரியும், நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டெப் வைக்கிறோம்ல, அது மாதிரி கருங்கல்லே செஞ்சுருக்காங்க. எவ்வளோ நேர்த்தியாக அந்த கல் அப்படியே கட்டிங் கரெக்டாக டிசைன் பண்ணி நம்ம இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் படிக்கட்டு டிசைன்லேயே சேம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அப்போவே பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 400 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ எவ்வளோ அமைப்பாக எவ்வளோ அழகாக இருக்கு, இறங்கி அழகாக ஷார்ட்கட்டாக அந்த தர்பார் ஹாலுக்கு வரக்கூடிய படிக்கட்டு வந்தால் நேராக அந்த தர்பாருடைய ஹாலுக்கு வந்துடுது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெடிமருந்து கிடங்கு. இதுதான் அது, இது வந்து ஒரு மேடை தெரிஞ்சுக்கலாம், அதில் ஒரு தொலை இருக்குது, அது வழியாக கீழே அந்த மருந்துங்கள்லாம் உள்ளே இருக்கும். கயிறு கட்டி இறங்கி ஏறி ஆள் எடுத்து கொடுப்பாங்க, கொள்வாங்க. நெற்களஞ்சியம், களஞ்சியம் அதாவது இதுதான் ஸ்டோரேஜ் வைக்கிற இடம். இப்போ இந்த இடம் தான் வந்திருக்கிறது, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நெற்களஞ்சியம் ஸ்டோர் பண்ணுற இடம். பார்த்தீங்கன்னா செம்ம அடிட்டு ரெண்டு பக்கம் ஸ்டெப் வச்சு ரெண்டு ரூம் ஆகிறது, செம்ம பெரிய ஹால். ஒளி வரத்துக்கு நடுவில் ஒரு ஹாலு, வந்தால் 3 பக்கம் ஸ்டெப் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கம் ஒரு ரூமு. ஃபுல்லாக வச்சுருக்காங்க நெற்களஞ்சி வைக்கிற குரூன். இது இப்போ இது 3வது ரூம், பெரிய பெரிய ஹாலாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு மேலே போகுது, ஒரு 40 அடி உயரம் இருக்கும். தானிய கிழங்கு மேலே வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மலை ஏறுறதுக்கான முதல் ஸ்டெப்பில் உள்ளே போகிறோம். வாங்க ஏற ஆரம்பிப்போம். மேலே ஏறி வந்தோம்னா அடுத்த ஸ்டேஜ், அது ஒரு 4 தடுப்பாக இருக்கும். இது அடுத்த ஸ்டேஜ், ஒரு வழியாக ஏறி ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. டயர்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், நடக்கவே முடியல. கொஞ்சம் தான் ஏறணும். முதலெல்லாம் வந்தப்போ நான் செத்த நேரத்தில் மேலே போயிட்டேன். பட் இது 3வது டைம் வரேன், சுத்தமாக நடக்க முடியல. உடம்பு வெயிட்டு போயிட்டுருச்சா இல்லை நம்ம டயர்டாக வீக் ஆகிட்டோமான்னு தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுனை குகை எப்படி வேணால் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே பாதை பாதையாக போகும், போகலாம். கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 20 அடிக்கு உள்ளே போகலாம். சூப்பராக இருக்கும் இடம். இது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், வியூஸ் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த நிற்கிறாங்க நம்மளுங்க, அதில் ஏறி இதை பாருங்கள்.
வந்திருக்கேன். அழகா இந்த பாருங்க குணா குகை மாரி சூப்பரா போகுது. உள்ள போயிட்டே இருக்குது நம்ம பையன், முன்னாடி போயிட்டே இருக்கான் பாருங்க. போ 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 உள்ள, இன்னும் நல்லாதான் இருக்கு. பாதல்ல கிராஸ் பண்ண முடியுமா? தாண்டே போலாம், வழி இல்லை, வேணாம் போலாம். இன்னொரு ரிஸ்க் செம்ம கூலிங்கா இருக்கு. நாட் பேட் வார்ட்ஸ், செம்மையா இருக்குங்க. வாவ், வெளிச்சம் இருக்கு. ஸ்டெப்புல படிப்படியா ஏறிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் மேல மூணாவது ஸ்டேஜுக்கு. பார்த்தா ஸ்டெப்ல காணும், பல்லு எல்லாம் சரிஞ்சு போன மாரி கிடக்குது. ஒரு வழியா கிட்டக்கு போய் பார்த்தா பாதை இருக்குது. ஒரு வழியா அந்த ஸ்டெப்ஸை தாண்டி வந்தாச்சு. எல்லாருக்கும் பயங்கரமா மூச்சு வாங்குது, நடக்க முடியல. அஜமா வா, இங்கதான் செடி சூப்பரா நடும். மலையில இருக்கிற ஓனா பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா, நல்லா பிளாக் டிஃப்ரெண்டா இருக்கு. செஞ்சி மலையில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சேம் நம்ம ஓனா மாதிரி இருக்கு, ஆனா அழகா இருக்கு. அந்த ஓனா பாரு, சொரி பிடிச்ச ஓனா, அதையும் காட்டு. இது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு ஃபீமேல் ஓனா, அதோ பாருங்க ஃபீமேல் ஓனா. அது மேல், இது ஃபீமேல். இவர தான் தூக்கி பார்த்தாரு. அவர் குரங்கு வந்து புடிங்கி போச்சு. ஏய் மேலே குரங்கு பறறா, தலைக்கு மேலே போ. இது நம்ம நேச்சுரல் ஓனா. இப்போ இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் காமிச்சது நம்ம மலை ஓனா, இது நம்ம ரெகுலர் ஓனா பாருங்க. நானும் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு இப்போ தான் பார்க்குறேன். அது வழக்கம் போல் ஆக்ஷன்லாம் காட்டுது. செஞ்சி கோட்டையில் பார்த்தீங்கன்னா லங்கூர் குரங்குலாம் இருக்குங்க. நான் கூட என்னடா அனு பார்த்தேன், அதிசயமாக லங்கூர். இது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியிலேயே, குஜராத், ராஜஸ்தான் பகுதியில் தான் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சியில் கூட இது வந்துருச்சு, எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. இதை பார்த்தவங்க சொல்லுங்க. ஒரு வழியாக ஒரு முக்கால்வாசி வந்தாச்சு. எல்லாராலேயும் முடியல, ரொம்ப டயர்டாகி உட்காந்துருக்கோம், எல்லாம் சோர்ந்து போயிட்டோம். பார்ப்போம், இந்த மேலே போய் ஸ்வச்ச வீடியோ எடுத்து போடுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சி கோட்டையில் மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மிடில், அதாவது எப்படின்னா பாதி ஸ்டேஜுக்கு வந்தோம்னாக்க பார்த்தீங்கன்னா பாதி ஸ்டேஜ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீரிங்கி, இரும்பு பீரிங்கி இருக்கும். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள், கவனிக்காமல் மேலே ஏறிட்டு போகிறீங்க. இது கொஞ்சம் ஏறினோடனே வாசப்படியில் திரும்பி, இது பாருங்கள், வாசப்படியில் ஏறுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் மேடையில் இருக்கும், கண்டிப்பாக பார்த்துட்டு ஏறுங்க. ஒரு வழியாக உச்சிக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த மரப்பாலம் இருக்கக்கூடிய இடம். வெற்றிகரமாக மலை மேலே ஏறி வந்து அந்த மரப்பாலம் வந்தாச்சு. நல்லா காத்திருக்குது பயங்கரமாக. உச்சியில் இருக்கிற கோட்டை வந்தாச்சு, வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த ஒரு பீஸு சுத்தமாக டேமேஜ் ஆகி நடக்க முடியல பாருங்க, நடுக்குது தொடலாம். பார்த்துக்கங்க எவ்வளோ ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது பாருங்க அவருக்கு. பாவம், முடியல பாவம், வயசாயிடுச்சு போலக்குது. சரி ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். ரெஸ்ட் எடுத்தாச்சு, கொஞ்சம் மூச்சு வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தவொடனே ஒரு மேலே ஒரு இது இருக்குது, இது என்ன சொல்லுவாங்க தெரியல, வாங்க பார்ப்போம். காற்று அடிக்கிறது பயங்கரம். மேலே ஒரு பெரிய ஹால் ரூம் மாரி இருக்குது. இது என்னவாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. பெரிய ஒரே ஹால், சமதளமாக இருக்குது. இதுக்கு மேலே போகிறதுக்கு படியும் இருக்குது. இதுக்கு மேலே போகிறதுக்கு படிக்கட்டும் இருக்குது, ஆனால் மேலே இரும்பு கேட்டு போட்டு பூட்டி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. தான் ஓப்பனில் இருக்குது, பார்க்கலாம். வழியாக வந்துட்டோம் மேலே ஏறி, அதோட உள்ளேருந்து பார்த்தோம். இப்போ மேலேருந்து அந்த பாதையை பார்க்குறோம், மேலே வந்து சந்தி சொல்லிட்டு. பாப்பா டைம் ஆகுது. பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தோம், மண்டபம். திரும்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு என்ட்ரன்ஸ் போகுது, போய் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. மலை உச்சியில் இருக்கும் ஆக்சுவலி, இப்போ செஞ்சி கோட்டை மலை உச்சியில் இருக்கும். இந்த பிளேசஸ் ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண்டபம் இருக்குது,
ஒரு வழியாக மலை உச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் இந்த செஞ்சிக்கோட்டையில் டாப்பில் இருக்கக்கூடிய வியூ. கீழேருந்து பார்த்தா தெரிகிறது இது தான்.
இதுவும் இந்த பின்னாடி இருக்க மண்டபமும். அது இல்லாமல் டாப்பில் இருக்கிறவங்க அந்த காலத்தில் எப்படி தண்ணி குடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இருக்குது பாருங்கள் ஸ்டெப். இதுதான் அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்கு உள்ளது. இதுதான் அந்த நீர் சுனை, அதாவது அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்தின இடம். இருட்டாக இருக்கு ஆனால் தண்ணி இருக்கு. சூப்பராக இருக்குது உள்ளே அந்த இடம், அருமையாக. நம்ம செஞ்சு அடிவாரத்துலேயும் பார்த்தா தெரியக்கூடிய கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதோ இந்த சின்ன கோவில் ப்ளஸ் இந்த கோபுரம், இதுதான் நம்ம கீழேருந்து பார்க்குறது. இது முடிச்சுட்டு நேராக போய் கீழே இறங்க வேண்டியதான். கீழே இறங்கணும்னு சொன்னாக்கா பார்த்தீங்கன்னா இதோ தெரியுது பாருங்கள் கோவில். இது ரொம்ப ஃபேமஸான கோவில், பழமையான கோவில். இதை போய் கீழே உங்களுக்கு இந்த விளக்கமாக அந்த கோவிலை பற்றி சொல்கிறேன். இங்கே ஒரு பீரங்கி பாயிண்ட் இருக்கும், அதையும் பார்க்கலாம். இது வழக்கம் போல் சின்ன சின்ன மண்டபங்க. இது பார்த்து முடிச்சாச்சு. இது சின்ன மண்டபம், அந்த கோயில் சொல்லி நல்லா இருக்கு. இது உள்பகுதி, சுத்தி இருந்த வழக்கம் போல ஹால் இருக்கு, சின்னதாக ஹால். அதுலேருந்து கீழே வந்தோம்னா இங்கே அந்த பீரங்கி பாயிண்ட் இருந்துச்சு. பட் பீரங்கி பாயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக செஞ்சு டாப் வியூ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக. இதுதான் செஞ்சு கோட்டையோட முழு விவரம். கண்டிப்பாக நடக்க முடியுன்றவங்க வாங்க, ஏன்னா நடக்க கடுமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது இந்த காம்பவுண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அகலி. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது பாட்டுக்கு போய் ஒரு 6-7 கிலோமீட்டர் சுற்று அளவுக்கு இந்த கலி போயிட்டே தான் இருக்குது. அந்த மலையில் அப்படியே ஏறி இந்த மலையில் பாருங்கள் அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன், அப்படியே கண்டினியூஸாக போய் பிறடி இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு சுற்று அளவுக்கு அந்த காம்பவுண்ட் இருக்குது. பட் என்ன, நிறைய இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு. கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் பார்க்கணும். பார்க்கக்கூடிய விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக வாங்க. சேனலில் கொஞ்சம் விளக்கமாகவும் சொல்லியிருப்பேன், அதுபடி பார்த்து ஃபாலோ பண்ணி வாங்க. இதில் பஸ்ஸுலேயும் வரலாம், பைக்கிலையும் வரலாம். செஞ்சு வந்து பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அது ஊர். அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ பஸ்ஸோ வந்தீங்கன்னா இறங்கி கொஞ்சம் நடந்து உள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எது பார்க்கலாம். காலையிலேயே வந்தால் பெஸ்ட். 5 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க, 3 மணிக்கு மேலே மலையேற விட மாட்டாங்க. அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சுற்றி பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க காலையிலேயே வாங்க. அதுவும் வெயில் நாளில் வர வேண்டாம், கொஞ்சம் மீடியமான நாளாலும் பயங்கரமாக தண்ணி தாகம் எடுக்கும். கண்டிப்பாக தண்ணியும் எடுத்துக்கிட்டே வரணும். இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேணும் முழுசாக வந்து பார்க்க போகிறதுக்கு டைம்.